நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூருக்குள்ளே வர்றதுக்காக வந்து சிங்கப்பூர் அரசாங்கத்தால் புது ரூல்ஸ் அறிவிக்கப்பட்டிருந்தது. அது அறிவித்த உடனே வந்து நம்ம வீடியோவில் சிங்கப்பூர்லேயே முதல்ல அதுவும் யூடியூப்லேயே முதல்ல வந்து நம்ம சேனலில் தான் அந்த வீடியோவை போட்டோம். ஸோ வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கொஸ்டின்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷன்லலாம் கேட்டிருந்தீங்க. நம்ம தகவல் வந்தோன்னா ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுவோம், அதுக்கடுத்தது அதை பற்றின வீடியோஸ் பார்ப்போம். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூருக்குள்ளே அந்த புது ரூல்ஸை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வர முடியும், யாரெல்லாம் வர முடியாது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அதாவது புது ரூல்ஸில் வர்றவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அந்த புது ரூல்ஸ் யாராருக்கெல்லாம் பொருந்தாதோ அவங்க எதை ஃபாலோ பண்ணி என்ன டாக்குமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி வரணும் அப்படின்றது ஏ டு இஜெட் ரொம்ப கிளியராக வந்து இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ வந்து வீடியோவை சிங்கப்பூருக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்குள்ளே வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓப்பன் பண்ணோன்னே வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஏற்கனவே வந்து ஒருத்தவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களே, வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம தெளிவாக வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்து டாக்குமெண்ட்ஸ் வச்சு கரெக்டாக வந்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வரையில் ஏதாவது தவறுகள் பண்ணினா உங்களால் உள்ளார வர முடியாமல் போயிடும். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இதை நான் சொல்கிறது தெளிவாக அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உள்ளார வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஏற்கனவே அந்த புது ரூல்ஸை பற்றி போட்டிருந்தப்போ வந்து இந்த மாதிரி வந்து வளவலன்னு பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தேன், எதனால் நான் அப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்கள் அன்புக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேனே தெரில, அதெல்லாம் படித்து பார்க்கல எனக்கு அப்படியே புல்ல அரிச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சிங்கப்பூர் வர்றதை யாராலையுமே தடுக்க முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி விலாகு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் மைண்டில் வந்து சிங்கப்பூர் வரணுன்றது ஃபிக்ஸ் ஆகிடுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னாவே போதும், இயற்கையே அதை நடத்தி கொடுக்கும். இது உண்மை. நீங்கள் இயற்கையை நினச்சாலும் சரி, இல்லை கடவுள்னு நினச்சாலும் சரி, ஆனால் நடக்கும், நீங்கள் நினச்சது நடக்கும். ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறத கொடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது எல்லாருக்கும், நிறைய கொஸ்டின்ஸும் இருந்தது. அது என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஏ வெப்சைட்டில் அதாவது ரூல்ஸ் அலௌன்ஸ் பண்ணோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐசிஏ வெப்சைட்டில் வரும், அதுக்கப்புறம் பேப்பரில் வரும், அதுக்கப்புறமேட்டு எம்ஓஎம் வெப்சைட்டில் வரும். இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே வந்து அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஐசிஏ வெப்சைட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உள்ளே வர முடியாது, அதாவது நாட் எலிஜிபிலிட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் மலேசியன் மெயில் ஒர்க் பர்மிட் ஹோல்டர் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெரின் ஷிப்யார்ட் ஆர் ப்ராசஸிங் சிஎம்பி செக்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த சிஎம்பி செக்டார் ப்ராசஸிங் அண்ட் சிஎம்பி செக்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒர்க் பர்மிட் ஹோல்டர்னு மட்டும் சொல்லியிருக்கலாம், எதுவுமே சொல்லாமல் இப்போ சிஎம்பி செக்டார் அப்படின்னு சொன்னதுனால நானும் வந்து அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சிஎம்பி செக்டாரில் இருக்கவங்க வந்து வர முடியாது, அதாவது எஸ்பாஸில் இருந்தாலும் கூட வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி, நீங்கள் எதுக்கும் உங்கள் கம்பெனியில் வந்து ஹெச்ஆர்ட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து எம்ஓஎம் வெப்சைட்டில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன ரூல்ஸ், புது ரூல்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸே இல்லை, அதுதான் புது ரூல்ஸு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கப்பூருக்குள்ளே வர்றதுக்காக வந்து இந்த விடிஎல் என்ட்ரி பாஸ் அதெல்லாம் அப்ளை பண்ணி தான் வர முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த கொரோனாவோட பாதிப்பு ரொம்ப கம்மியானதுனால சிங்கப்பூருக்குள்ளே வந்து எந்த பாஸும் அப்ளை பண்ணாமல் நம்ம எப்படி கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி வந்தோமோ அந்த மாதிரி வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது ஆனால் எல்லாருக்கும் கொண்டு வரல. அது யாராருக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் விசிட்டர் பாஸு சிங்கப்பூர் இமிக்ரேஷன் எக்ஸ் ஸ்டூடெண்ட் பாஸு, எம்ப்ளாய்மெண்ட் பாஸு, என்ட்ரி பாஸு, பர்சனலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் பாஸு, டீச் பாஸு, ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸு, ஒர்க் ஹாலிடே பாஸு, டிபெண்டன்ட் பாஸ் அண்ட் எஸ்பாஸ் ஹோல்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து எந்த என்ட்ரி அப்ரூவலும் எதுவுமே அப்ளை பண்ணாமல் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? யாராருனா லாங் டேர்ம் பாஸ் ஹோல்டர்ஸு, நம்ம மெயினாக யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாஸ் ஹோல்டர்ஸு, எஸ்பாஸ் ஹோல்டரும் வரலாம்,
ஸ்டூடெண்ட் பாஸும் வரலாம், டூரிஸ்ட்ஸ் அதாவது இங்கே கணவரெலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்க்குறவங்களும் வரலாம், எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்லேயும் வரலாம், எல்லாருமே வந்து இந்த மாதிரி சிங்கப்பூர் சிட்டிசன் பிஆர் அவங்களும் வரலாம், இந்த மாதிரி வந்து எல்லாருமே வரலாம். எந்த டாக்குமெண்ட்ஸும் அதாவது எந்த டாக்குமெண்ட்ஸும் அப்படின்னா அந்த என்ட்ரி பாஸ் அப்ளை பண்ணாமல் எல்லாருக்குமே ப்ராப்ளமாக இருக்கிறது என்ட்ரி பாஸ் தான், அந்த விடிஎல் என்ட்ரி பாஸ்னு சொல்லி நம்ம இதில் கமாண்டே என்ன எல்லாருக்கும் ரிஜெக்ட் ஆகுது வரமாட்டேங்குது வரமாட்டேங்குதுன்ற மாதிரியே இருந்தது. இனிமேல் அதை அப்ளை பண்ண தேவையில்லை ஓகேங்களா, நீங்கள் எல்லாருமே வந்து டைரெக்டாகவே வரலாம் ஓகேங்களா. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். யார் யாரெல்லாம் வர முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மலேசியன் மெயில் ஒர்க் பர்மிட் ஹோல்டர் இன் சிஎம்பி செக்டார் ஆர் டொமட்ரி ஒர்க் பர்மிட் ஹோல்டர், இவங்களாம் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பழைய மாதிரி தான் அந்த என்ட்ரி பாஸ் அப்ளை பண்ணி தான் வரணும். நீங்கள் விடிஎல் கூட அப்ளை பண்ணி வர முடியாது, என்ட்ரி பாஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். என்ட்ரி பாஸ் பைலட் ப்ரோக்ராம் இதில் வந்து வரலாம், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குவாரண்டைன் உண்டு ஓகேங்களா. அந்த எஸ் பாஸ் ஹோல்டர் லாங் டேர்ம் பாஸ் ஹோல்டர் இந்த புது ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா அவ புது ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வர்றவங்களுக்கு எந்த குவாரண்டைனும் கிடையாது. இந்த மற்றபடி இந்த ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸு இந்த சிஎம்பி செக்டாரில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய ரூல்ஸ் தான், உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் ஏஆர்டி டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம வீடியோவே தனியாக போட்டிருக்கோம், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றதை அதோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்த்துட்டு பழைய ரூல்ஸ் தான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துடுங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த புது ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புது ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத எம்ஓஎம் வெப்சைட்டில் தெளிவாக போட்டிருக்காங்க, நான் பக்கத்துலேயும் டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ லாங் டேர்ம் பாஸு இல்லைனா வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் லெட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபிஏ, இன் பிரின்சிபல் அப்ரூவல் லெட்டர்னா ஐபிஏ, ப்ரூஃப் ஆஃப் வேக்சின் ஸ்டேட்டஸு, டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் செக் பாயிண்ட் ஸ்டாஃப், நோ நீட் டு அப்ளை ஃபார் ஆர் ப்ரெசன்ட் என்ட்ரி அப்ரூவல் ஆர் விடிபி. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த இது என்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 21ஆம் தேதியிலேருந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதாவது புது ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வர்றவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஐபி வேணும், உங்களோட ஐபி லெட்டர் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு அதாவது ஊசி போட்டது, நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ ஊசி போட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். அதுக்கப்புறமேட்டு வேறு அந்த என்ட்ரி பாஸ்லாம் எதுவுமே தேவையில்லை ஓகேங்களா, இது 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 ரெண்டுமே இருந்தால் போதும். அதுக்கப்புறமேட்டு இங்கே சிங்கப்பூருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏஆர்டி டெஸ்ட் எடுக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக வந்து அமௌண்ட் பே பண்ணி அது அது ஆன்லைனில் பே பண்ணி நீங்கள் அதோட ரெசிப்ட் அந்த கியூஆர் கோடை வச்சுக்கணும். இது மட்டும் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே வரதுக்கு தேவையில்லை ஓகேங்களா. தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து இந்த எஸ் பாஸ் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து பாண்டு பேப்பர்லாம் தேவைப்படும், அதை வந்து நீங்கள் அது என்னங்கிறத கம்பெனியில் கேட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கோங்க. பட் என்ட்ரி ஆகிறதுக்கு ஐசிஏலேருந்து வேறு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தேவைப்படும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு என்ன தேவைப்படும், விடிஎல் பாஸ் தேவைப்படும், அரைவல் கார்டு எஸ்ஜி அரைவல் கார்டு தேவைப்படும், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஓகேங்களா. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐபி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த டூரிஸ்ட் விசாவில் வர்றவங்க மட்டும் அந்த ஏஆர்டி டெஸ்ட் எடுக்கிறது கியூஆர் கோடு இது பண்ணிக்கோங்க, அது நீங்கள் தான் அப்ளை பண்ணி வாங்கணும். மற்றபடி இந்த லாங் டேர்ம் பாஸு அவங்கெல்லாம் வந்து எஸ் பாஸ் ஹோல்டர்ஸ்லாம் வந்து கம்பெனியே உங்களுக்கு வந்து அந்த கியூஆர் அந்த இதை அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க, ஏஆர்டி டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா. நீங்கள் வந்தோன்னே வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், ரெண்டாவது நாளும் ஏழாவது நாளும் ஏஆர்டி டெஸ்ட் எடுத்தால் போதும், மற்றபடி வந்து உங்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு அதில் கொரோனா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம், அப்படி கொரோனா இல்லை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஸ்வல் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் ஓகேங்களா. இதுதான் வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு, வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த ஒர்க் பர்மிட் ஹோல்டர் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பழையபடி தான் என்ட்ரி பாஸு அதே தான், ஆனால் உங்களுக்கு என்ன அப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ட்ரி பாஸ் வந்து நிறையா அப்ரூவல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு வந்து எதுவுமே என்ட்ரி பாஸ் விடிஎல் எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால என்ட்ரி பாஸ் வந்து அப்ரூவல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு நம்ம அந்த ஒர்க் பர்மிட்டில் வர்றவங்களுக்கும் இது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் ஓகேங்களா. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. எஸ் பாஸ் எல்லாருமே வந்து வரலாம், நான் அந்த பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணுறேன், அதை தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. எந்த பாஸுமே என்ட்ரி பாஸ்லாம் வந்து எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக உள்ளார வரலாம். இதில் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த புது ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வர்றவங்க வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து இன்னும் இது வரைக்கும் யாருமே வரல. 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான், 21ஆம் தேதி நைட்டுக்கு மேலே தான் வந்து இந்த புது ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகுது. இந்த 21ஆம் தேதிக்கு முன்னாடி வர்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய ரூல்ஸ் தான், அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணி வரணும். நீங்கள் தயவுசெய்து வந்து புது ரூல்ஸை ஃபாலோ பண்ணிடாதீங்க அவ்வளோதான். ஸோ வந்து நீங்கள் எஸ்பாஸில் இருந்தாலும் விடிஎல்லாக இருந்தாலும் எதில் இருந்தாலும்
இந்த பழைய ரூல்ஸே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த 21ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு தான் புது ரூல்ஸு. அந்த வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 21ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றவங்க ஆல்ரெடி வந்து பிசிஆர் டெஸ்ட்டுக்கெலாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க, பிசிஆர் டெஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. $3 மட்டும் டிடெக்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க 21ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்சூரன்ஸ், இந்த புதுசாக வர்றவங்களுக்கு இன்சூரன்ஸும் கிடையாது. ஸோ அதுலேயும் அமௌண்ட்டு மிச்சமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊர்லேயும் வந்து பிசிஆர் டெஸ்ட், இந்த நியூ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வர்றவங்க வந்து ஊர்லேயும் பிசிஆர் டெஸ்ட்டு எடுக்க தேவையில்ல. நீங்கள் ஊரில் நீங்கள் கிளம்புறதுக்கு 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி வந்து ஏஆர்டி டெஸ்ட் எடுத்தாலே போதும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், நான் இப்போதைக்கு இந்த நம்ம யாராவது வந்து கண்டிப்பாக யார் வந்தாலும் நம்ம டாக்குமெண்ட்ஸை வந்து உடனே வந்து அவங்க நமக்கு கண்டிப்பாக அனுப்புவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அவ்வளோ நல்லவங்க, அவங்க பட்ட கஷ்டத்தை அடுத்தவங்க படக்கூடாதுன்றதில் உறுதியாக இருப்பாங்க. இது வரைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உடனே வந்து நம்ம வீடியோவும் போட்டுருவோம். அது வரைக்கும் யார் புது ஃபஸ்ட்டு வர்றவங்க யாராக இருந்தாலும் சரி, ஏஆர்டி தான் அவங்க எடுக்க சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் பிசிஆர் டெஸ்ட்டு எடுத்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். பிசிஆர் டெஸ்ட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வரையெல்லாம் அங்கே வந்து இல்லை ஏஆர்டி டெஸ்ட்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஐசிஎல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிசிஆர் அல்லது ஏஆர்டி ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்திருந்தாலே போதும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு பிசிஆர் டெஸ்ட்டு எடுத்துருங்க. நிறைய பேர் பிசிஆருக்கும் ஏஆர்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தேன்னு தெரியலன்றாங்க. பிசிஆர்னால் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் தான் எடுக்கணும். ஐசிஏ அப்ரூவ் ஐஎம்ஆரா அப்ரூவல் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அதை எடுக்க முடியும். பட் வந்து ஏஆர்டி வந்து நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாம். ஏஆர்டி கிட்ட இருந்துச்சுன்னா போதும், வீட்டிலே எடுத்துக்கலாம். ஏஆர்டி டெஸ்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து அந்த மாதிரி எடுத்தாலே, நீங்கள் இந்தியாவிலே எடுத்தாலே போதும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வர்றவங்க வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. இது வந்து எம்ஓஎம் சொல்ல கிடையாது, இமிக்ரேஷன்லேயும் சொல்ல கிடையாது. அவங்க வந்து ஏஆர்டி டெஸ்ட்டே எடுக்கலாம்னு தான் சொல்கிறாங்க. பட் நான் வந்து நான் உங்கள் சேஃப்டிக்காக சொல்கிறேன், நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 2-3 பேர் வந்து நமக்கு தகவல் கண்டிப்பாக ஏஆர்டி டெஸ்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஏஆர்டி டெஸ்ட்டே எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏஆர்டி டெஸ்ட் எடுத்திங்கன்னா அது வந்து அந்த இதில் தான் எடுப்பீங்க. அப்படின்றப்ப அதுக்கு எப்படி அவங்க ப்ரூஃப் வந்து ஏஆர்டி டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரூஃப் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்லாம் நான் தெரியலை. இன்னும் இதில் நிறையா சந்தேகங்கள் இருக்குது, நிறையா டவுட்ஸ் இருக்குது. யாராவது வந்தால் தான் வந்து நமக்கு இன்னும் டாக்குமெண்ட்ஸ் வரிசு ரொம்ப கிளியராக தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நல்லபடியாக சிங்கப்பூருக்குள்ள வர முடியும். எதுவும் தவறுகள் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஓகேங்க, இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணுவோம். இன்னும் அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் போட போகிறோம். ஸோ இந்த நியூ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை, இன்சூரன்ஸும் தேவையில்லை ஓகேங்களா. ஸோ வந்து ஜஸ்ட் வேக்சின் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருந்தால் போதும். ஃபுல்லி வேக்சினேட்டரும் பூஸ்டர்லாம் தேவையில்லை. நிறைய பேர் அந்த கொஸ்டினை கேட்குறீங்க, பூஸ்டர்லாம் தேவையில்லை. ஃபுல்லி வேக்சினேட்டடு, உங்களோட அப்ரூவல் ஐபிஏ அப்ரூவல் சர்டிஃபிகேட்டு, டூரிஸ்ட் விசாவாக இருந்தால் அந்த ஐபி விசா ஐபி விசா காப்பி, ஃபுல்லி வேக்சினேட்டடு, வேறு எதுவுமே தேவையில்லை. ஏஆர்டி டெஸ்ட்டு சிங்கப்பூரில் வந்து எடுக்கிறதுக்கு ஆன்லைனில் அமௌண்ட்டு பே பண்ணிடணும். மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை, நீங்கள் வந்துடலாம். 2ஆம் நாளும் 7ஆம் நாளும் ஏஆர்டி டெஸ்ட் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து குவாரண்டைனே கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு வெளியில் போகலாம் வரலாம், ஆட்டோமேட்டிக்காக வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேரை உடனே கேட்பீங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாருக்கு வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த மந்தில் ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல, நமக்கு கண்டிப்பாக அடுத்த மந்தில் வந்து ஒரு நல்ல காலம் நல்ல செய்தி வரும் அப்படின்னு காத்திருப்போம். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பனர்.